Praise the Lord. Kathurudaiya parisutha naamathirku magimai undaavadhaaga. COVID-19 days போதனை மற்றும் ஜெபம் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் பாடல் பாடி தேவனை ஆராதித்து வேத வசனங்களை தியானித்து ஜெபிக்கிறோம். அதுபோல இந்த நாளிலும் கர்த்தர் நம்மத்திலே கிரியை செய்வாராக, இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோகமாகவே நல்ல தகப்பனையும் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் ஆராதவராயிருக்கிற எங்கள் தகப்பனையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரமாய் தேவன்களை பாதுகாத்து சுகமாய் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அப்பா, இவ்வளோ சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் போதுமானவராயிருக்கிறீரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அன்பு தகப்பனே, இந்த போதனை மற்றும் ஜெபம் இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, உங்க பாதத்தில் வந்து வேதவசனங்களை தியானிக்க, அவைகளை கற்றுக்கொள்ள, ஆண்டவரே ஜெபிக்க தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே. நாங்கள் வீட்டிலே இருந்தாலும் எங்களோடு கர்த்தர் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பனையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாளின் இந்த போதனை ஜெபம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பாதத்தில் அமர்ந்திருந்து சிசுமாக அப்பா உம்மை குறித்து அறிந்து கொள்ளுகிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை குறித்து அறிந்து கொள்ளுகிற, கற்றுக்கொள்ளுகிறதான இந்த பாக்கியமுள்ள நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு இன்னும் ஆசீர்வதி தருவீராக. உங்க மேன்மைகளை, உங்க உன்னதமான செயல்களை அப்பா ஸ்தோத்திரம். உடைய நாமங்களை அறிந்து மகிமைப்படுத்த இன்னமக்காக வாழ தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. உடைய வல்லமையில கரத்திலே தருகிறோம். உமக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹலேலூயா, ஹலேலூயா. நம் பாடல் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 781வது பாடல், 781வது பாடல், சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அனைவருக்கும் தெரிந்த பாடல். நம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பனுக்கு அதை அறிந்தே அக மகிழ்வோ, அதை அறிந்தே அக மகிழ்வோ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டுவிடேன். என்றுரைத்தும் தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனென்றார் மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனென்றார் இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம் இன்ப பாதை காட்டிடுவார் இன்ப பாதை காட்டிடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றியார் பறிப்போ துதி சாற்றியார் பறிப்போ ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார் கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார் அருகையில் நம்மை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்து கொள்வார் வலுவாமல் காத்து கொள்வார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா நாமும் கூட சிறிது நேரம் நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் தருகிற தேவனை உற்சாகமாய் நாம் ஆராதிக்கலாம் ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 சத்ருவின் கிரியைகளை ஆமேன் தகர்த்து ஒளிய பண்ணுகிற தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிருபை நிறைந்த தேவன் சர்வ வல்லவர் ஓ ஹல்லேலூயா கிருபை நிறைந்த உம்முடைய அன்பு கரங்களுக்காக ஸ்தோத்திரநாதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மேன்மையான தேவமே மகத்துவமான தேவமே ஆயிரம் பதினாயிரங்களில்
சிறந்தவரே உன்னதங்களில் வாசமா இருக்கிறவரே ஜெய கிறிஸ்துவே ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் ஹalleluya ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா கரைதிரை ஒன்றும் இல்லாமல் எங்களை சுத்த அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு ஏற்ற சபையாக எங்களை மாற்றுகிறவர் ஹalleluya ஹalleluya உமக்கு ஏற்ற மனவாட்டியாக எங்களை தெரிந்து கொள்ளுகிறவர் உமக்கு ஸ்தோத்திரநாதா உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஹalleluya ஹalleluya ரிபல சந்தரகதனா ரிபல கதிரவல சந்தரகதனா ரிபல கதினாதனா சந்தரே ரிபல கதிரா திராதனா சந்தரோ ஹalleluya 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 மேன்மையான தேவனுக்கு ஸ்தோத்திரம் மகத்துவம் நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கல்வாரி நாயகருக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya 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 உமக்கு மகிமை அப்பா உமக்கு மகிமை உம்மை உயர்த்துகிறோம் நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் உன்னதர் கர்த்தாவே நீர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவர் நீர் அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya எங்கள் தோல்விகள் எங்களுடைய இல்லாமைகள் அப்பா எங்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிறவர் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறவர் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் பெரிய தேவன் கர்த்தாவே நீர் பெரிய தேவன் ஹalleluya நீர் சொல்லியிருக்கிறீரே தேவமே உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களோடு இருக்கிற தேவன் நீர் பெரியவர் அப்பா தேவமே உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களோடு கூட இருக்கிற எங்கள் தேவன் நீர் பெரியவர் ஹalleluya எங்களை நன்றாய் அறிந்த தேவன் எங்களை நன்றாய் அறிந்த மேய்ப்பன் ஹalleluya ஆடுகளாய் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் 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 ஆமென் 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 ஹalleluya 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 எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்த நீர் உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவர் நீர் பெரிய தேவன் கர்த்தாவே நீர் பெரிய தேவன் நாங்கள் உம்மை எங்களுடைய வாயினால் உம்மை அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் எங்களுடைய இருப்பு நிலைமைகளை காட்டிலும் கர்த்தாவே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் நிலைமைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் எங்கள் பரலோகத்தின் ராஜா நீர் பெரியவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 உம்மை உயர்த்துகிறோம் அப்பா அப்பா ஸ்தோத்திரம்
தேவனே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தேவமே நீர் எங்களுக்கு வாழ்வளிக்கிறவர் ஹல்லேலூயா நீர் எங்களை தேவனே பலப்படுத்துகிறவர் எங்களுக்கு சகாயர் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கண்மலை எங்களுக்கு கோட்டை நாங்கள் நம்பும் துருவம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரநாதா ஸ்தோத்திரம்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 தேவன் நாமே அவருடைய கிருபையினாலே அவரை பாடவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தேவன் நமக்கு தந்த நல்ல தருணங்களுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் நமக்கு ஜெயம் தர அவர் போதுமானவராயிருக்கிறபடினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் கிருபையினாலே அப்பா ஸ்தோத்திரம் உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் தேவன் எங்களுக்கு தந்த நல்ல தருணங்களை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்முடைய நாமத்தினால நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே தேவனே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகம் உண்டு கத்தாவே
உம்முடைய இரக்கம் உண்டு கர்த்தாவே அப்பா உம்முடைய பலமான கிரியைகள் உண்டு கர்த்தாவே அதற்காக ஸ்தோத்திரநாதா தேவமே இப்போதும் கூட தேவனே உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்க போகிறோம் அப்பா தேவனே ஜெபிக்க போகிறோம் எங்கள் பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய நிறைவான கிருபைகள் உம்முடைய நிறைவான நன்மைகளை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பெற்றுக்கொள்ள எங்கள் பரலோகத்தின் தேவனீர் உதவி செய்வீராக கர்த்தாவே தேவனே ஸ்தோத்திரம் போதனை மற்றும் ஜெப போதனை நடத்துகின்ற எங்கள் தலைமை போதகர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அவர்களை கரத்தில் எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் தேவையான வல்லமையான வார்த்தைகளை கொண்டு தேவன் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா எல்லாவற்றையும் அன்பின் கரத்திலே தருகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த போதனை மற்றும் ஜெபம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர் என்று தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நாம் பார்க்கின்றோம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அவர் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அதுபோல உலகத்திலே ஜெயம் கொண்டு ஜெய ஜீவியம் செய்து வெற்றி பெறுகிறவர்களுக்கு இயேசுவோடு கூட அமர்கின்ற பாக்கியத்தை தருவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் ஜெயம் கொண்டு என்று இயேசுவே சொல்லும் பொழுது அவருடைய ஜெயம் கொண்டவர் என்கிறதான அந்த அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிய முடிகிறது. அநேக காரியங்கள் ஜெயம் கொள்ள வேண்டியது இருக்கும் பொழுது அந்த அநேக காரியங்களை சேர்த்து 3 காரியங்களுக்குள் அடக்கிவிடலாம். ஏனென்றால் உலகத்தில் வாழ்கிற எவருக்கும் இந்த 3 காரியங்களிலிருந்து தான் போராட்டங்கள் எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் இவ்வுலகில் மனிதனாக வாழ்ந்தார், அவரையும் இந்த போராட்டங்கள் நெருங்கின. ஆனால் அவர் இவைகளை எல்லாம் ஜெயித்து ஜெயங்கொண்டு இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆகவே முதலாவது ஜெயம் என்று சொல்லுவது உலகத்தை ஜெயித்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறியிருக்கிறார். உலகத்தை ஜெயிக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. உலகத்தை ஜெயிப்பதென்றால் நெப்போலியனை போல ஹிட்லரை போல அப்படி மண்ணுலக ராஜ்யங்களை ஜெயித்து ஆளுகை செய்கிற அந்த நிலை அல்ல. இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது ஒன்று இந்த மண் உருண்டையே உலகம் என்று சொல்லுகிறோம். தேவன் உலகங்களை உண்டாக்கினார் பைபிள் சொல்லுகிறது. ஆகவே மண்ணுருண்டை உலகம் என்று அழைக்கப்படுகிறது. பைபிள் சொல்லுகிறது தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது எந்த உலகம்? மானுட உலகம். இந்த மண்ணுருண்டையிலே மனிதர்களை படைத்து வைத்தார். அந்த மனிதர்கள் மேல் அன்பு வைத்து மனிதர்களுக்காகத்தான் தன் குமாரனை அனுப்பி தந்தார். அப்போ உலகம் என்று பைபிளில் படிக்கிற வார்த்தை ஒன்று மண்ணுலகத்தை காட்டுகிறது,
இன்னொன்று மானுட உலகத்தை காட்டுகிறது. பிரசங்கிகளின் புஸ்தகத்திலே உலகத்தையும் அவர்கள் உள்ளங்களிலே வைத்தார் அப்படி என்று எழுதியிருக்கிறது. அப்போ உள்ளத்திலே வைக்கப்படுகிற ஒரு உலகம், மண்ணுலகம், மானுட உலகம், இந்த மனித உள்ளத்துக்குள் குடியேறுகின்ற ஒரு உலகம் இருக்கிறது. அதுதான் பொதுவாக லௌகீகம் என்று சொல்லலாம். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஒரு கப்பலானது சமுத்திரத்தின் தண்ணீர்களுக்கு மேலே அது பயணம் செய்கிறது. தண்ணீர் இல்லாவிட்டால் அது பயணம் செய்ய முடியாது. அது பயணம் செய்ய நிறைய தண்ணீர் வேண்டும். ஆனால் அதுக்கு உள்ளே கடல் தண்ணீர் புக ஆரம்பித்து விட்டதென்றால் அது அந்த பெரிய கப்பலுக்கு கேடாக முடிந்துவிடும். அதே போலதான் இந்த மண்ணுலகம் மானுட உலகம் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனால் எப்பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள் குடியேற ஆரம்பிக்கிறதோ அப்பதான் வாழ்க்கை தடுமாறுகிறது, வீழ்ச்சிகள் வருகிறது. எனவே உலகம் தேவையான ஒன்று. உலகம் இல்லாவிட்டால் நாம் வாழ முடியாது. நாம் எங்கே ஜெயமெடுக்க வேண்டும் என்றால் அந்த உலகம் நமது உள்ளத்துக்குள் குடியேறி நம்மை மோசம் போக்குகிறதே, அந்த காரியத்தில் தான் ஜெயமெடுக்கும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். சீஷர்கள் நினைத்தார்கள், இவர் நமக்காக போராடி யூதர்களுக்கு ரோமருடைய கையிலிருந்து ஆட்சியை பிடித்து தருவார் அப்படியெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மண்ணிலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவரோ நம்முடைய உள்ளங்களை தமது அன்பினால் வென்றெடுத்து நமது உள்ளங்களில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி தான் வந்தார். அதை செய்து முடித்தார் வெற்றியாக. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகை ஜெயித்தார். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமும் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. எல்லாரும் சேர்ந்து யூதருக்கு ராஜா என்று எதிர்பார்க்கிறான்னு சொன்ன உடனே அவரும் தான் வந்த அந்த ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாம் மறந்துவிட்டு தனக்கு இருக்கிற வல்லமையினாலே அதிகாரத்தினாலே ரோமர்களை துரத்திவிட்டு ஆட்சியை பிடித்திருக்கலாம். அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஆனால் அவரோ உலகத்தை ஜெயித்தவராக, இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் உலக ஆசைக்குள் போகாதபடிக்கு அவரையே ராஜாவாக்கும்படி வந்தார்கள். அவர் அவருடைய கண்களுக்கு மறைந்து விலகி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி ஆண்டவர் உலகத்தினுடைய எந்த பெருமைகள், மேன்மைகள், மேட்டிமைகள், உலகத்தினுடைய இன்பங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் வாழ்ந்தார். அதே போல நாமும், அவரை பின்பற்றுகிற அடியார்களாகிய நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவர் ஜெயம் கொண்டது போல நாமும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பம். இப்ப நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதிலே 1 யோவான் 5:4-5 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனால் பிறக்க வேண்டும். நாம் மாம்சத்திலே பிறந்திருக்கிறோம். அதே வேளையிலே ஒரு மறுபிறப்பு என்று சொல்லுகிற அனுபவம், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் வருகின்ற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளுகின்ற, ஆத்ம ரட்சிப்பை அடைந்து கொள்ளுகின்ற அந்த அனுபவம் தான் அது தேவனால் பிறப்பது என்று சொன்ன அனுபவம். அப்படி மறுபடியும் பிறந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்கள், அதுதான் தேவனால் பிறந்தவர்கள். அப்படி தேவனால் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், தேவகுமாரன் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் தான் நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாசம், தேவன் இருக்கிறார், தேவகுமாரன் இருக்கிறார், அவருக்கு ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. இது
தற்காலிக பூமி, இது அழிந்து போகிற நிலையில்லாத மண்ணுலகம், ஆனால் ஒரு விண்ணுலகம் இருக்கிறது. இந்த விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு கை கொடுக்கிறது. அப்படி ஒரு நித்திய ராஜ்யத்தை பற்றின விசுவாசமோ சிந்தையோ இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக இந்த உலகம்தான் பெருசா தெரியும். இதுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு விரும்புவோம், இதுல பெரியவனாக வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அப்படித்தானே இருக்கும், அப்படித்தான் கோடான கோடி மக்கள் வாழ்கிறார்கள். வாழ்ற காலம் வரைக்கும் இன்பத்தை அனுபவிச்சிருவோம், உலகத்தை அனுபவிச்சிருவோம், அப்படித்தானே வருது. ஆனா நமக்கு தெரியும், இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம், நித்தியம் என்பது முடிவில்லாத காலம். இந்த உலகத்துல எவ்வளவு வாழ்ந்தாலும் சஞ்சலமும் தவிப்பும் தான் மீதியா இருக்கும். ஆனா நித்திய ராஜ்யத்துல போயாச்சுன்னா நித்திய மகிழ்ச்சி எப்பொழுதும் தலையின் மேல் இருக்கும். இந்த விசுவாசம், இதெல்லாம் தேவகுமாரன் நமக்கு தந்த விசுவாசம், இதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. யாக்கோபு நிருபம் 4:4 உலக சிநேகத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி இருக்கிறது. இப்போ நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம் என்று சொன்னால், உலகத்தை சிநேகிக்கிறதுலிருந்து நம்முடைய உள்ளம் ஜெயம் எடுக்கணும். நம்முடைய உள்ளம் உலகத்தை நேசிக்கும், உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் உள்ளத்துல எழும்பும். அதுதான் அந்த கப்பலை விளத்தள்ளக்கூடிய தண்ணீர். எனவே அந்த உலக ஆசை, உலக சிநேகம், உலகத்தின் மேல் அன்பு கூறுதல், உலகத்தின் மேல் ஆசைப்படுதல், இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே இந்த கண்ணால் காண்கிற உலகத்தின் மேல், எந்தெந்த காரியத்தின் மேல் ஆசை ரொம்ப மிகுதியா இருக்கு, இதை ரொம்ப நேசித்து கொண்டு இருக்கிறோம். சில தங்களுடைய சொத்துக்களை ரொம்ப நேசிப்பாங்க, கட்டடங்களை ரொம்ப நேசிப்பாங்க, சில வாகனத்தை ரொம்ப நேசிப்பாங்க, சில சில பொருட்களை ரொம்ப நேசிப்பாங்க. இதெல்லாமே மனசுக்குள்ள ஒரு விக்கிரகம் மாறி வருகிறது. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை என்று பைபிள் சொல்லுகிறது. பொருள் மேல ஆசை வைக்கும் போது, அழிந்து போகிற எந்த ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டாலும் அது மனசுக்குள்ள ஒரு பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையா இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து போ, ஒன்றும் நிலையானது அல்ல. எனவே உலக காரியங்களின் மேல் வைத்திருக்கிற அன்பையும் அந்த பற்றுதலையும் அந்த ஆசைகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும். எதனால் ஜெயிக்கணும்? விசுவாசத்தினால். எனக்கு இதை விட மேலானது பரலோகத்திலே இருக்கிறது. இந்த இன்பம், இது இன்பம் என்றால் அது பேரின்பம், இது மகிழ்ச்சி என்றால் அது நித்திய மகிழ்ச்சி. ஆகவே இது ஆனந்தம் என்றால் அது பேரானந்தம், அது வர்ணிக்க முடியாதது. இது இன்பம் இன்பம் சொல்லி கடைசியில கொண்டு போய் துன்பத்துக்குள்ள கொண்டு சேர்த்துறோம், அது ஒரு நாளும் அப்படி செய்யாது. அப்ப அவைகளின் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளையும் இந்த உலகத்தின் மேல் இருக்கிற சிநேகத்தையும் ஜெயிக்க நமக்கு உதவி செய்கிறது. அதுபோல கொலோசியர் 2:20 சொல்லுகிறது, உலக வழிபாடுகள், உலக வழிபாடுகள் நிறைய இருக்கிறது, அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். பலவித சடங்காச்சார முறைகள் இருக்கின்றன, பலவித மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன, இதை செய்தால் அது நடக்கும், இதை செய்தால் அது நடக்கும் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. உலக வழிபாடுகள், இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் என்பது வேத வசனத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். வசனத்துக்கு அந்த பக்கம் மூதாதையர்கள் காலத்திலே இதை செஞ்சோம், அதனால புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கர்ம கிரியை செய்ய போக வேண்டாம். இது செய்தா புண்ணியம் கிடைக்கும் சொல்லி புண்ணிய கிரியை செய்ய போக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா நம்ம மேல வரக்கூடிய ஆபத்து அதுல போயிடும், அப்படியெல்லாம் பல பிராக்டிசஸ் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும், அதெல்லாம் உலகத்தினுடைய வழிபாடுகள், அதிலே நாம் செல்லக்கூடாது. உலகத்தினுடைய வழிபாடுகளை விட்டு வசனத்தின்படியான நடக்கையில வர வேண்டும். அதெல்லாம் ஜெயிக்கணும், அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதுபோல 1 Corinthians 2:12 சொல்லுகிறது, உலகத்தின் ஆவி, நாங்களோ உலகத்தின் ஆவி உடையவர்களாயிராமல் தேவனிடத்திலிருந்து வருகிற தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் சொல்றார். உலகத்தின் ஆவினா ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், என்ன உலகத்தின் தன்மை,
மண்ணுலகத்தினுடைய தன்மைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிறந்து வளர்ந்து அப்படி வரும்பொழுது முழுக்க முழுக்க உலகத்தினுடைய தன்மைகள் தான் நம்மகிட்ட இருக்கும். இந்த மண்ணில் உள்ள சுபாவங்கள் தான் இருக்கும். ஆனால் நாம் தேவ ஆவியை பெற்று நடக்கும் பொழுது தேவனுடைய சுபாவங்கள் உள்ளே வருகிறது, தேவனுடைய வெளிப்பாடுகள் கிடைக்கிறது, தேவனுடைய வழிநடத்துதல் உண்டாகிறது. இப்படி இந்த உலகத்தின் ஆவியை நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். உலக வேஷம் என்று சொல்லியிருக்கு ரோமர் 12:2. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலக வேஷம், ஃபேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், உலக மக்கள் விரும்புகிறது, உலக மக்கள் இந்த ஃபேஷனில் வாழணும்னு விரும்புகிறாங்க, உலக மக்கள் இந்த ஃபேஷனில் உடுத்தணும்னு விரும்புகிறாங்க, உலக மக்கள் இந்த ஃபேஷனில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும், இந்த ஃபேஷனில் தங்களுடைய சமுதாயத்தை கட்டமைத்து கொள்ள வேண்டும் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த ஃபேஷன்ஸ் அது வந்து பைபிளுக்கு ஒத்ததா? பைபிளுக்கு ஒத்ததில்லை என்றால் நாம் அதை ஜெயிக்க வேண்டும், அதை ஜெயிக்க வேண்டும். இப்படி நம்முடைய மனதிலே எது எவைகள் எவைகள் நம்மை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கின்றன? நகையெல்லாம் அணிந்து கொண்டிருப்பது ஒரு வேர்ல்ட்லி ஃபேஷன். அதைத்தான் ஒரு தேவ பிள்ளையும் செய்வேன்னு சொன்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் வசனத்தை உட்கொள்ள உட்கொள்ள ஆசைகளை ஜெயிக்கணும். அவங்கள மாதிரியே நானும் உடுத்துவேன் அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? பைபிள் ட்ரெஸ் கோடு சொல்லுகிறது அல்லவா? அப்போ இப்படி நாம பைபிள் வசனத்தை படிக்க படிக்க, வசனத்திலிருந்து எழும்பக்கூடிய விசுவாசத்தினால மற்ற காரியங்களை ஜெயிக்கணும். உலகத்தினுடைய ஆசைகள், சிநேகங்கள், உலகத்தினுடைய வழிபாடுகள், உலகத்தினுடைய ஆவி, உலகத்தினுடைய வேஷம், இவைகளெல்லாம் ஜெயிக்கணும். சில நேரங்களில் உலக சட்டங்களையும் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க கட்டாயப்படுத்தப்படும் பொழுது அங்கே உலக சட்டத்தை மீறி கர்த்தருக்காக நிற்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், அதுலேயும் ஜெயமெடுக்கணும். இப்படி உலக விஷயங்கள் நிறைய நாம் பார்த்தோம். இவைகளை ஜெயிக்கணும். பணாசை, பொருளாசை, மண்ணாசை, பதவி ஆசை, பெரியவன் ஆக வேண்டும் என்கிற பெரியவனாக வேண்டும் என்ற ஆசை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இயேசு உலகத்தை ஜெயித்தார், நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக மாம்சத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். இந்த மாம்சத்தை இயேசு ஜெயித்தார்னு சொல்றது லூக்கா சுவிசேஷம் 4:3 தொடங்கி அதனுடைய 12 மட்டும், பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை மும்முறை சோதித்த அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மாம்சத்தை ஜெயித்தார். இந்த உலகம் பலவேளை மாம்சத்தை காட்டி மனிதர்களை வஞ்சிக்கிறது. அவைகளெல்லாம் இந்த உலகத்தில் உள்ளவைகள், மாம்சம். 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகம் மாம்சத்தை தூண்டிவிடுகிறது. இதில் 3 காரியங்களை பார்த்தோம். மாம்ச இச்சைகளை தூண்டி விடுகிறதாம், கண்களின் இச்சைகளை தூண்டி விடுகிறதாம், ஜீவனத்தின் பெருமையை தூண்டி விடுகிறதாம். இவைகளெல்லாம் மாம்சம் சம்பந்தப்பட்டதான விஷயங்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதித்த பொழுது லூக்கா 4:3 பார்த்தால் முதல்ல சொல்றான், இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். அவர் உபவாசத்தில் பசியோடு இருக்கிறார். அப்பொழுது அவன் எப்படி சோதிக்கிறான்? அவருடைய மாம்சத்தை தூண்டிவிட பார்க்கிறான். அப்ப அவருக்கு ஒரு பசி இருக்கிறது, சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசையை தூண்டிவிட்டால் இதை செய்வாரா? இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது.
இயேசு ஜெயித்தார். அவன் வந்து தன்னுடைய மாம்சத்தை தூண்டிவிட்டு ஒரு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட வைக்கிற அந்த நிலையிலே அவர் விட்டு கொடுக்கவில்லை. இயேசு ஜெயித்தார். இரண்டாவது பாருங்கள், அவன் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இப்பொழுது நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உடையதாகும் என்று சொல்லுகிறான். எப்படி எல்லாம் கண்ணில் காட்டி கொடுக்கிறான். உலக ராஜ்யத்தின் மகிமைகளை கண்களின் இச்சையை தூண்டுகிறான். கண்ணில் காட்டி கொடுத்து பாரும், இதெல்லாம் இப்ப தருகிறேன், நீர் என் காலில் விழுந்தா போதும் அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் அதை ஜெயிக்கிறார். இயேசு அவனிடத்துல சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். மூன்றாவதாக அவரை எருசலேம் கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல நிறுத்தி சொல்றான், இங்கிருந்து தாழகுதியும் தூதர்கள் சுமப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சங்கீதத்திலே. உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை சுமப்பார்கள், நீர் தேவனுடைய குமாரனையானால் இங்கே இருந்து தாழகுதியுங்கிறான். இப்ப எதை தூண்டுறான்? ஜீவனத்தின் பெருமை. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இப்ப நிரூபியும். உடனே நான் தேவனுடைய குமாரன் தான், இப்ப நிரூபிச்சு காட்டுவேன் அப்படின்னு அவர் குதிப்பாருன்னு நினைக்கிறான். அவன் தூண்டுகிறத பாத்தீங்களா? பிசாசு உலகத்தில் உண்டான இந்த மாம்சத்துக்கு எதுவான காரியங்களை தூண்டி சோதனை பண்றான். அப்ப இதே சோதனைகள் தான் நமக்கும் வரும். இயேசு இந்த மூன்று சோதனைகளை ஜெயித்தார், ஒன்றிலும் விட்டு கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுவதும் மாம்சத்தில் என்ன சோதனை பிசாசு கொண்டு வந்தாலும் இயேசு ஜெயித்தார். ஏவாளை ஏமாற்றினதும் இதே விஷயத்துல தான். ஏவாளிடத்துல வந்து சொல்லுகிறான், இந்த பழம் புசிப்புக்கு நல்லது. அப்ப அவளுக்கு மாம்சத்துல ஒரு சாப்பிடணும்னு ஆசை, மாம்ச இச்சை ஒன்று தூண்டப்படுகிறது. பார்வைக்கு இன்பம். அவன் வந்து தூண்டி விட்ட பிறகு அவளுக்கு இப்படி எல்லாம் தோன்றுச்சுன்னு எழுதியிருக்கு பைபிள்ல. பார்வைக்கு இன்பமா இருக்கு, கண்களின் இச்சையை தூண்டி விட்டுட்டு போயிட்டான். இதை சாப்பிட்டா எங்க கண்கள் திறந்து நாங்கள் தேவர்களை போல ஆயிடுவோம், பெருமையை தூண்டி விட்டு போயிட்டான். அப்போ பிசாசு வந்து விதைக்கிற விதைகள், சோதிக்கிற சோதனைகள் இப்படிப்பட்ட லெவல்ல இருக்கு. ஏவாளை சோதிச்ச அதே பாயிண்ட்ஸ்ல தான் இயேசுவை சோதிச்சான். அதே தான் நாம் வாசித்த ஒன்று யோவான் 2:16 எழுதியிருக்கு, மாம்சத்தின் இச்சையை தூண்டுகிறான், கண்களின் இச்சையை தூண்டுகிறான், ஜீவனத்தின் பெருமையை தூண்டுகிறான். இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், மாம்சத்துக்கு ஏதுவானவைகள். இவைகளை பிசாசு தூண்டிவிட்டு பார்த்தான், ஆனால் இயேசு ஜெயித்தார். நாமும் ஜெயிக்க வேண்டும். ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். உலகத்தை விசுவாசத்தினால ஜெயிக்கணும்னு வசனத்துல பார்த்தோம், இங்கே மாம்சத்தை தேவ ஆவியினாலே ஜெயிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள், இந்த மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப நாம் இந்த மாம்சம் ஆசைக்கு போகக்கூடிய ஒரு மாம்சம், மாம்ச இச்சையை தூண்டி விட்டாச்சுன்னா பெருந்தீனி, அல்லது இன்னொரு பக்கம் வேசித்தனம், விபச்சாரம், இதெல்லாம் இந்த மாம்ச இச்சையை தூண்டி விடுகிறதுனால் வரக்கூடிய காரியங்கள். கண்களின் இச்சை தூண்டி விட்டோன்னு அதை அனுபவிக்கணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி தூண்டப்படுது மாம்சம். ஜீவனத்தின் பெருமை, நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, விட்டு கொடுக்காத, அப்படி பண்ணு இப்படி பண்ணு. உடனே மாம்சத்தின் கிரியைகள், சண்டை போடணுமா, அடிக்கணுமா, கொலை செய்யணுமா, வஞ்சிக்கணுமா, ஏமாற்றணுமா, எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் அங்க வந்துடும். தூண்டி விடுறது பிசாசனுடைய வேலை. ஆகவே இப்படிப்பட்ட சகல காரியங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவ ஆவியானவுடைய பலன் வேண்டும். ஹல்லேலூயா. அவரை இந்த சரீரத்தில் நாம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நமது வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுக்கணும். அவரோடு அடிக்கடி நாம் பேசணும். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி பரிசுத்த ஆவியானவரோடு அதிகம் நெருங்கி பழகும் போது, நம்முடைய வாழ்வின் காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அதிக இடம் அளிக்கும் பொழுது,
அந்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் மாம்சத்தை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. சோ இரண்டாவது மாம்சத்தை ஜெயிக்கிற ஜெயம். மூன்றாவது பிசாசை ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார், இரண்டாவது மாம்சத்தை ஜெயித்தார், மூன்றாவது பிசாசை ஜெயித்தார். இப்போ கொலோசெயர் 2:15 துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே ஜெயித்தார், வெற்றி சிறந்தார் என்று எழுதியிருக்கிறது. யார் மேல? இந்த அதிகாரங்கள் துறைத்தனங்கள் அனைத்தின் மேல. அதோட அர்த்தம் என்ன? இந்த பிசாசு, பிசாசின் கூட்டங்கள், ஒரு காலத்துல இதுகள்லாம் தேவதூதர்களா இருந்த கூட்டம், ஆனா அப்புறம் விழுந்து போயிற்று. ஆனா அவைகளுக்கு அந்த அதிகாரங்கள் துறைத்தனங்கள் எப்படி எல்லாம் இருந்தாங்களோ தேவதூதர் கூட்டத்துல, அதே போல இப்பமும் சாத்தான் அந்த செட்டப்ப வச்சிருக்கிறான். அந்த குரூப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் இயேசு விரோதமாய் போராடினது, இன்றைக்கு நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கின்றன. அதை இயேசு அந்த அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஸ்திரீயின் வைத்தாய் வந்த இயேசு அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். எனவே இங்கே பிசாசை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஏற்கனவே சோதிக்கும் பொழுதே பிசாசை ஜெயித்தாரு. எத்தனையோ முறை அவன் குறுக்கிட்டு பார்த்தான், எப்பொழுதும் ஜெயித்தார். கடைசியில சிலுவையில நமக்காக வேண்டி சரியான ஒரு ஜெயத்தை எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெயத்தை எடுத்து தான் அவர் பிதாவின் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், பிதாவோடு கூட வீற்றிருக்கிறார். நம்மையும் அந்த இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் பிசாசை ஜெயிக்க வேண்டும். 1 யோவான் 2:13, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்த வசனத்தில் அப்படியே சொல்றார், வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இங்கே 3 குரூப்ப சொல்றாரு, பிதாக்கள், வாலிபர்கள், பிள்ளைகள். இது என்ன பிதாக்கள், என்ன வாலிபர்கள், என்ன பிள்ளைகள் அப்படின்னு கேட்டா ஸ்பிரிச்சுவல் லைஃப வச்சு சொல்றார். மற்றபடி சாதா பிள்ளைகள் அது வந்து பிசிக்கல் லைஃப், நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை வச்சு சொல்லுவோம். இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது நம்முடைய உள்ளான மனிதனுடைய அனுபவம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளையா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாலிபர்களா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிதாக்களாக மாறினீர்களா? ஒரு முதிர்ச்சி பெற்ற அனுபவம். இது வந்து இந்த உலகத்தில் உள்ள வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்தில் உள்ள வயசு ஒருவேளை குறைவா இருக்கலாம், அப்பவுமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிதாக்களின் அனுபவத்தில் ஒரு ஆள் வரலாம், வந்துட முடியும். உலகத்தில் பார்த்தா நல்ல வயசாயிருப்பாங்க, ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தையின் அனுபவத்தில் இருப்பாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தை பொறுத்த மட்டும் அவங்க பிள்ளைதான், உலகத்தில் தான் அவங்க தாத்தா பாட்டி. ஸோ இப்படி இருக்கும். இதுல ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் யூத் யாரு அப்படின்னா, ஆவிக்குரிய வாலிபன் யார்? பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். சின்ன பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி தெரியும், அவ்வளவுதான் அந்த முதல் அனுபவம். அடுத்து நாம கிறிஸ்துக்குள்ள வளருகிறோம், வல்லமையான அபிஷேகத்தை பெற்று வசனங்களை கற்றுக்கொண்டு விசுவாசத்தோடும் பரிசுத்தாவின் பலத்தோடும் ஜெயம் பெறுகிறோம், பொல்லாங்கனை ஜெயிக்கிறோம், பிசாசை ஜெயிக்கிறோம். இந்த அனுபவத்துக்கு வர வேண்டும். ஆகவே நாம் என்றும் குழந்தைகளாய் இராதபடி கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். எப்படி ஜெயிக்கலாம்? வெளிப்படுத்தல் 12:11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி தேவ பிள்ளைகள் பிசாசை ஜெயிக்கணும்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தன இரத்தத்தினால், அதனால் பெற்ற பாவ மன்னிப்பினால் நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம். ஏன்னா இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய ஆத்மா கழுவப்பட்டுருச்சுன்னா பாவம் போயிடுது. பாவம் போச்சுன்னா அப்புறம் பிசாசுக்கு அதிகாரமும் இங்க கிடையாது. யார் வாழ்க்கையில பாவம் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில தான் பிசாசு வந்து அதிகாரம் செலுத்த முடியும். அவனுடைய ஐட்டமாகி அந்த பாவம் நம்மளை விட்டு போயிருச்சுன்னா
அவனுக்கு உரிமை இல்லை. அதுதான் இயேசுவின் ரத்தத்தால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் பிசாசை ஜெயித்தார்கள். இரண்டாவது, தங்கள் சாட்சியின் வசனத்தினால். சாட்சியின் வசனம், நான் பெற்ற அனுபவத்தை நான் விசுவாசித்து நான் அறிக்கை பண்ணுகிறேன். நான் இப்பொழுது பாவி அல்ல, இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். சாத்தான் வந்து பழைய பாவங்களை நினைப்பூட்டி நம்மளை திரும்ப கட்டுக்குள்ள ஆக்குறதுக்கு முயற்சிப்பான். அப்ப நம்முடைய சாட்சியின் வசனம், பிசாசு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஒரு காலத்துல நான் அப்படியெல்லாம் பாவம் செஞ்சேன், ஆனால் என்ன இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால இப்ப நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அந்த பாவம் ரத்தாயிற்று, அந்த பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு விட்டது, போ என்று சொல்லி அவனை அனுப்ப முடியும். சாட்சியின் வசனம். எனவே நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பொழுது ஜெயம் வந்தது. அதை வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த ஜெயத்தை அனுபவிக்கிறோம். இப்படி பிசாசை நாம் எப்பொழுதும் ஜெயிக்கலாம். இப்படி பிசாசை ஜெயித்து வாழ வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு, ஏழு சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது ஒவ்வொரு சபைகளை பற்றி பேசும்போது சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இந்த மேன்மையை தருவேன், இந்த மேன்மையை தருவேன் சொல்லி நிறைய எழுதியிருக்கு, சொல்லியிருக்கிறார். அதே போல இன்றைக்கும் நாம யார் ஜெயம் கொள்ளுகிறோமோ நமக்கு ஆண்டவர் பெரிய ஜெயம், பெரிய பாக்கியங்களை வச்சிருக்கிறார். அதுல மிகுந்த மிகுந்த மேன்மை உள்ளதுதான். நம் முதல்ல வாஸ்த வசனம், திரும்ப வாஸ்து, நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இந்த வசனம் ஒரு பெரிய வசனம். இயேசு எப்படி இதெல்லாம் ஜெயித்து அவர் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்திருக்கிறாரோ, நாமும் இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் தந்த விசுவாசத்தினாலே, அவர் தந்த இந்த தேவ ஆவியினாலே, அவர் தந்திருக்கிறதான அந்த ஆத்ம ரட்சிப்பும் அதை குறித்த விசுவாச அறிக்கையினாலே இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை நாம் ஜெயித்து, நாமும் ஜெயத்தோடு ஓட்டத்தை முடித்து அல்லது வருகையில் அவரை சந்தித்து அவரிடத்தில் போகும் பொழுது அவர் சொல்றார், நான் இருக்கிற இந்த சிங்காசனத்தை உங்களுக்கும் பகிர்ந்து தருகிறேன், நீங்கள் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா! பெரிய பாக்கியம் நமக்கு காத்திருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, உலகத்து உலகமாகிய தண்ணீர் நமக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கை படகுக்குள்ளே ஏறி நம்மை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் இந்த மாம்சம் பலவீனத்தின் நிமித்தம் சாசு தூண்டி விடும் பொழுது, உலகத்தில் உள்ள பல காரியங்களை வச்சு ஆசை காட்டும் பொழுது மாம்சம் தப்பி போகக்கூடாது. அதுக்கு தேவ ஆவியின் பலத்தால ஜெயம் எடுக்கணும். அப்புறம் பிசாசு பல வேளைகள் சோதிப்பான், அவைகளிலும் நாம் சோர்ந்து போகாதபடி ஜெயம் பெற்று எழும்ப வேண்டும். ஹலேலூயா! கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகின்றோம். கண்களை மூடி இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்தார், ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் தியானிக்கலாம். இயேசுவை நோக்கி பாருங்க, நம்மை போல ஒரு மனுஷனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் தன்னிலிருந்த தேவகுமாரன் என்ற வல்லமை எல்லாம், அதிகாரத்தை எல்லாம் பிலிப்பியர் 2 சொல்லப்பட்டபடி அங்கே வெறுமையாக்கி வைத்து விட்டு தான் பூமிக்கு வந்தார். ஞானஸ்நானம் பெற்று நாம் பரிசுத்தாவியை பெற்றது போல அவரும் பரிசுத்தாவியானவரை பெற்றுதான் வல்லமையோடு ஊழியம் செய்திருக்கிறார். அப்ப பாருங்கள், அந்த இயேசு சென்ற பாதை இன்று நாம் செல்லுகிறோம். நாம் இன்றைக்கு சந்திக்கிற உபத்திரவங்களை இயேசு அன்றைக்கு சந்தித்தார். நாம் இன்றைக்கு சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை, எல்லா எதிர்ப்புகளை இயேசு அன்றைக்கு சந்தித்தார். நம்மை போல பாடுபட்ட பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறதுனாலே நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய போராட்டங்கள், கஷ்டங்கள் என்ன இயேசுக்கு தெரியும். அன்பானவர்களே, இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒரு அருமையான பாடலிலே நான் பாடும் பொழுது என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடி அப்படியே நீங்கள்
இயேசுவை தியானிக்கணும். இயேசு சென்ற வெற்றியின் பாதை, நானும் உன் பின்னே வருகிறேன், நானும் ஜெயம் கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சையோடு கூட நாம் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உம்மை போல் யார் உண்டு? எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உலகம் அமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினேன் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவர் துரோகினா. என்னையா தேடினீர் இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ. நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த துய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியா நிரப்போ. வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளோம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு? எந்தன் இயேசுநாதா அமிழ். இயேசுவை போல ஜெயம் பெற்றவர் இந்த உலகத்தில் யாருண்டு? நானும் உம்மை போல ஜெயம் கொள்ள என்னை வழிநடத்தும் கர்த்தாவு, என்னை அதற்கான பலனை எனக்கு தந்து நடத்தும் ஐயா என்று சொல்லி அர்ப்பணித்து பாடுவோம். எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தாநீர் காத்திடோ. மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்கிவிடோ. முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தோ. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வரமல் காத்திடோ. உம்மை போல் யாருண்டு? எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போல் யாருண்டப்பா? வேறு யார நாங்க பின்பற்ற முடியும் அப்பா? நீங்க தான் உலகத்தை ஜெயித்தீங்க, பிசாசை ஜெயித்தீங்க, மாம்சத்தை ஜெயித்தீங்க. ஜெயவேந்தரே, எங்கள் ஜெய கிறிஸ்துவே, உங்களை நாங்க தைரியமா பின்பற்றலாம். எங்களுக்கும் ஜெயம் கிடைக்கும், எங்களுக்கும் ஜெயம் தருவீர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. இயேசுவே, நீங்க சென்ற அந்த ஜெயத்தின் பாதையில் என்னையும் நடத்துங்கப்பா, என்னையும் நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், இயேசுவே நீங்க உலகத்தை ஜெயித்தீங்க, நானும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஓ க்ளோரி. இயேசுவே, மாம்சத்தை நீங்க ஜெயித்தீங்க, நானும் உங்க ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிக்க என்னை பலப்படுத்துங்க. அக்கினிமயமாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தணும்.
உணர்த்தணும். ஓ ரபலா சக்கரா துரா சந்தா ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசானவன் பொல்லாங்க பலவித சோதனைகளை கொண்டு போடுகிறான், எதிர்ப்புகளை கொண்டு போடுகிறான், பலவித கிரியைகளை செய்து பார்க்கிறான். இயேசு அவனை ஜெயித்து சிலுவையிலே அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் அழித்து, இயேசுவே நானும் அந்த ஜெயத்துக்கு சொந்தக்காரன், ஏன்னா இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாச அறிக்கைகள் வாயில் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நாங்களும் பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தார், கிருபை தார். ஓ க்ளோரி 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 ஹல்லேலூயா 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 ஆமே. இந்த வேளையில் அன்பர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் எந்த தியானித்தோமோ அதே காரியத்தை ஜெப குறிப்பாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். முதலாவதாக, இயேசு உலகத்தை ஜெயித்தா நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அதற்கு ஒரு கிருபை உண்டாகும்படி இன்னைக்கு இந்த உலகம் சம்பந்தப்பட்டு என்ன போராட்டங்கள் உங்க வாழ்க்கைக்கு நேரா வந்து கொண்டு இருக்கிறது, ஐயோ உலகத்தில் உள்ள இந்த காரியத்தை என்னால ஜெயிக்க முடியலையே, இந்த ஒரு ஆசையை என்னால ஓவர் கம் பண்ண முடியலையே, அது என்ன வின் பண்ணிடுதே, அது என்ன அப்படியே இழுத்துட்டு போயிடுதே, இந்த உலக கவர்ச்சி, இந்த உலகத்தினுடைய சில வழிபாட்டு முறைகள், இந்த உலகத்தினுடைய சில வேஷங்கள், இந்த உலகத்தினுடைய சில ஆசை இச்சைகள், இந்த உலகத்தினுடைய சில சிநேகங்கள், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஜெயம் தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்புள்ள பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பாட்டு, அப்பா நீர் உலகத்தை ஜெயித்து இன்றைக்கு எங்களுக்கு, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக போராட்டங்கள், இந்த உலகம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ள குடியேற விரும்புகிறது, பல விதங்களிலே அது உள்ளே புக பார்க்கிறது, ஆசைகள் மூலம் வேஷங்களை காட்டி, ஓ பலவிதமான கவர்ச்சிகளை காட்டி, பல வழிபாட்டு முறைமைகளை எல்லாம் எங்களுக்கு காட்டி, பழக்கப்பட்டவைகளை விட்டுவிடாமல் இருக்கும்படி பற்ற வைத்து என்னென்னமோ செய்கிறதப்பா. இந்த உலகத்தை ஜெயிக்க இன்றைக்கு எங்களுக்கு நல்ல விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. உங்க வசனத்தினால விசுவாசம் வர்த்திக்கும் என்று நாங்கள் வேதத்துல படிக்கிறோம். உங்க வசனங்களை வாசிக்கும் பொழுது, வசனங்களின் அடிப்படையில செய்திகளை நாங்கள் கேட்கும் போது, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆமா, இந்த உலகத்துல கண்ணால காண்கிற எது எங்களை கவர்ந்து இழுக்கிறதோ, இதுக்கு மேலான ஒரு பாக்கியம் பரலோகத்தில் இருக்கிறது என்கிற அந்த விசுவாசம் எங்களுக்கு மேலோங்கட்டும் அப்பா. மனுஷ அன்புகள் எங்களை இழுக்கும் பொழுது இயேசுவின் அன்பு எங்களை மேல் நோக்கி இழுக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உலகத்துள்ள ஆசை இச்சைகள் எல்லாம் இழுக்கும் பொழுது பரலோக மகிமையின் ஆசைகள் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த பெரிய விசுவாசத்தினாலே, அந்த விசுவாச சிந்தையினால் எங்களை நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு யார் யார் இந்த போராட்டங்களுக்குள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஜெயம் தாங்க ஆண்டவரே, ஜெயம் தாங்க ஆண்டவரே. உலகத்துல பண ஆசை, பொருள் ஆசை, சொத்து ஆசை என்று எந்த ஆசைகள்னால யார் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு அதிலே நல்ல விடுதலை, ஜெயம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். நீங்க பணத்தை தர்றீங்க, நீங்க சொத்துக்களை தர்றீங்க, நீங்க பொருளை தர்றீங்க, எல்லாம் தர்றீங்க, ஆனா அது ஒண்ணும் எங்க உள்ளத்துக்குள்ள ஏறி உட்காராதபடி, உள்ளத்துக்குள்ள ஏறி உட்காராதபடி, அது ஆசையாய் இச்சையாய் மாறாதபடி எல்லாருக்கும் ஜெயம் தர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம்ப்பா. யாருடைய உள்ளத்துக்குள்ளே பணாசை குடியேறி விட்டதோ அது அங்கிருந்து வெளியேறும்படி கிருபை செய்யுங்கப்பா. யாருக்குள்ளே ஒரு பொருள் ஏறி உட்கார்ந்து இருக்கிறதோ, விக்கிரகத்தை போல ஏறி உட்கார்ந்து இருக்கிறதோ, அந்த பொருளாசை வெளியேறட்டும் ஆண்டவரே. சொத்தாசை, பதவி ஆசை, எந்த ஆசைகளா இருந்தாலும் அதெல்லாம் வெளியேறி இயேசு மேல ஆசை வரட்டும், பரலோகத்தின் மேல ஆசை வரட்டும். என் தேவனே, இன்றைக்கு வல்லமையாய் கிரியை செய்யுங்க, அதற்கு தேவையான வசனங்களை எங்கள் உள்ளங்களுக்குள்ள விதைக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசம் எங்களுக்குள் எழும்பும்படி ஜெபிக்கிறோம். உலாபா காத்தூரி மிஷதலா தனா சமனா ஹலபௌஷி ஓ ரகதலா ஷபரா தனா சந்துனா. உலகத்தினுடைய சகல வல்லமைகளும், உலகத்தின் ஆவி, இப்படியெல்லாம் கவர்ந்து இழுத்து கொண்டு போகிற உலகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில்
சுயப்பிள்ளைகளுடைய உள்ளங்களை விட்டு வெளியேறு. அழைக்கப்பட்டவள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவரும் உலகத்தின் ஆவியினால் வஞ்சிக்கப்படாதபடி தகப்பனே பரிசுத்த ஆவியினால் நிரப்போ, வசனத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்போம் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலே மாம்ச போராட்டங்கள் அதிலே ஜெயிக்க தேவன் கிருபை தரும்படி எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, எங்களுடைய மாம்சத்தை தூண்டி விட்டு சாத்தான் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை கொண்டு மாம்சத்தை தூண்டி விட்டு எங்களை கட்டி போடலாம் என்று பார்க்கிறான். எங்களுடைய பரிசுத்தமான ஜீவிய ஓட்டத்தை தடுக்கலாம் என்று நினைக்கிறான். இந்த மாம்சத்திலிருந்து எழும்பக்கூடிய போராட்டங்களை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அதிகமாய் தாங்க. பரிசுத்தாவின் வல்லமை எங்களை நிரப்பட்டும். பரிசுத்தாவின் கிருபைகளும் வரங்களும் நிரப்பட்டும். பரிசுத்தாவினுடைய அந்த ஏவுதலும் நடத்துதலும் எப்பொழுதும் எங்களுக்கு உண்டாகட்டும். பரிசுத்தாவியானுடைய அந்த உணர்த்துதல் எங்களுக்கு எப்பொழுதும் உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தின் இச்சைகளில யார் இன்றைக்கு தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, சாப்பாட்டு விஷயங்கள் ஆகட்டும், வேசித்தனம் விபச்சாரம் போன்ற அப்படிப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், இயேசுவே ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆவியின் வல்லமை ஊற்றி இந்த பொல்லாத போராட்டத்தை அழித்து விடும்படி ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஜெயம் தாங்கப்பா. பாவத்தின் போராட்டங்கள், அசுத்தமான காரியங்களுக்கு நேராய் போராட்டங்கள், அவலட்சணமான காரியங்களுக்கு நேராய் இழுக்கக்கூடிய போராட்டங்கள், இன்னும் பலவிதமான மாம்சத்தை தூண்டுகிற போராட்டங்கள், இயேசுவே இந்த போராட்டங்கள் வந்து ஜெயம் தாரும், ஜெயம் தாரும். மாம்ச பெருந்தீனி அதிலிருந்து ஜெயம் தாரும். யார் யாருக்குள் எந்த விதமான போராட்டங்கள் இருக்கிறதோ அன்பு தகப்பனே கிருபையா இறங்கி ஜெயம் தாரும். தொடர்ந்து ஜெய ஜீவியத்தோடு வாழ உதவி செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களின் இச்சை, அன்றைக்கு ஏவாள் பழத்தை பார்த்து பார்வைக்கு இன்பம் சொன்னா, இயேசுவுக்கு உலக நாடுகளை எல்லாம் காட்டி கொடுத்து பாரும் என்று சொன்னான். உலக மகிமையை வச்சு அவரை மயக்க பார்த்தான். இயேசு ஜெயித்தார். ஏவாள் தோற்றாளே, நாங்கள் தோற்று போகாதபடிக்கு இயேசுவின் பின்னே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா உங்க நல்ல ஆவி எங்களை செவ்வையான பாதையில் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களுக்கு கலிக்கம் போடும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் கண்கள் நேராய் பார்க்கும்படி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கோணலான பார்வைகள், வேண்டாத பார்வைகள், ஆகாத பார்வைகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. நீ ரெண்டு கண்கள் உள்ளவனாய் நரகத்து போதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு வான்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசி இருக்கிறீங்க. எல்லாருக்கும் கண்களிலே ஜெயம் உண்டாகட்டும். கண்களிலே கண்களிலே பார்வைக்கு எதை காட்டி பிசாசு வஞ்சிக்க திசை திருப்ப பார்க்கிறானோ, இயேசுவின் நாமத்தில் அந்த போராட்டங்கள் சோதனைகளில் இருந்து ஜெயம் வருவதா? பெருமை நீ யார், நீ விட்டு கொடுக்கலாமா என்று தூண்டி தூண்டி விட்டு பயங்கரமான மாம்சத்தின் கிரியைகளை உண்டு பண்ணுகிறார். சண்டைகளும் பிரச்சனைகளும் எரிச்சல்களும் பொறாமைகளும் போட்டிகளும் கொலைபாதகங்கள் வரைக்கும் நீண்டு கொண்டு போகிறது. இயேசுவே இறங்கும் ஐயா. மாம்சத்தை தூண்டி ஜீவனத்தின் பெருமையை தூண்டி யாரையும் வழிதப்ப பண்ணிவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஊழியத்தில் கூட பெருமைகள், யார் பெரியவன் என்கிற போட்டிகள், இயேசுவே இவைகள் எல்லாம் ஓடி போட்டப்பா. என் ஆண்டவர் இறங்குங்க. சபைக்குள்ளே போட்டிகள் பொறாமைகள், ஓ க்ளோரி ஹல்லேலூயா. என் குடும்பத்தை உனக்கு தெரியுமா, நான் எந்த இடத்துக்காரன் தெரியுமா என்கிற எல்லாவித பெருமைகள் உள்ளங்களை விட்டு ஓடட்டும். நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போக போறதும் இல்லை. இயேசு எனக்கு பிச்சையாய் போட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
என்று எல்லாரும் தாழ்மைப்பட உதவி செய்யுங்கப்பா. பெருமைகளை தேடாதபடி, பதவிகளையும் உயர்வுகளையும் தேடாதபடி, எப்பொழுதும் என்னை பெருமையாய் பேச வேண்டும் என்று நினையாதபடி, இயேசுவே இவைகள் எல்லாவற்றிலும் தேவ மக்களுக்கு நல்ல ஜெயம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மாம்சத்தை நீர் ஜெயித்தீர், நாங்களும் அந்த மாம்சத்தை உமது ஆவியின் பலத்தோடு ஜெயிக்க உதவி செய்யும். வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது பிசாசை ஜெயிக்கும்படியாக எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்க போறோம். இந்த உலகத்தில் உள்ளதையும் எடுத்து காட்டி மாம்சத்தை தூண்டி விடுகிற எல்லா கிரியை நடப்பிக்கக்கூடிய இந்த பிசாஸ் சோதனைகளை, எதிர்ப்புகளை, இடரல்களை, போராட்டங்களை கொண்டு வரக்கூடிய இந்த பிசாஸ் தேவ கோபத்தை நம்ம மேல கொண்டு வர்றதுக்காக நம்ம வாழ்க்கையை பாவத்துக்குள்ள தள்ளி போட பார்க்கிறது இந்த பிசாஸ். அதனால இந்த பிசாசை ஜெயிக்கணும். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அந்த சாட்சியின் வசனம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், கடைசி வர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான் ரட்சிப்பின் தலை சீரா, ஏதும் தலையை தாக்க முடியாது. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபமணும். ஆண்டவரே, நீங்க பிசாசை எவ்வளவோ அழகா ஜெயித்தீங்க ஆண்டவர். எப்பெல்லாம் குறுக்கிட்டானோ அப்பெல்லாம் ஜெயித்தீங்க. கடைசி சிலுவையில் அவனுக்கு சரியான அடி கொடுத்தீங்க ஆண்டவர். அதனாலதான் இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு ஜீவிக்க முடியுது. ஆமேன். இன்னும் அவனுக்கு அர்மகதோன்ல வச்சிருக்கீங்க, கடைசி எருசலேம் யுத்தத்தில் அவனுக்கு வச்சிருக்கீங்க. ஓ தேவன், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து, உங்களை பின்பற்றுவது எங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷப்பா. உங்களை பின்பற்றுகிறது நீங்க எங்க தெய்வம் சொல்றது எங்களுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் ஆண்டவரே. போல்லாத பிசாசு ஒன்னு எங்களை நெருங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை தாங்கப்பா, அந்த நல்ல விசுவாச அறிக்கையை தாங்கப்பா. பிசாசு ஏதாவது சொன்னோம், ஐயோ அப்படியோ இப்படியா என்று பயப்படுகிற, சந்தேகப்படுகிற, அவிசுவாசப்படுகிற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போட்டு உடனே அறிக்கை பண்ணி பாவம் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுகிறேன். இந்த பிசாசுக்கு என் வாழ்க்கையில இடம் கிடையாது, இந்த பிசாசுக்கு என் குடும்பத்துல இடம் கிடையாது என்று சொல்லுகிற தைரியத்தை, விசுவாசத்தை எல்லாருக்குள்ளும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரோடு பிசாசு போராடி கொண்டிருக்கிறானோ, எந்த விஷயத்துல போராடி கொண்டிருக்கிறானோ, எதை எடுத்து வைத்து போராடி கொண்டிருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தில் அந்த அந்தகாரத்துடைய வல்லமையுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொன்னாலே அந்த பிசாசு ஓடுவான். ஆமீன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு ஓடி போட்டும், ஒவ்வொரு தனி வாழ்க்கையை விட்டு ஓடி போட்டும். தொழில்கள், வேலைகள், வாழ்க்கையின் எல்லைகள் எங்கிலும் எங்கே கிரியை செய்கிறானோ, பொல்லாத அந்தகார ஆவிகள், மந்திரவாத வில்லு ஜோனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒட்டைந்து ஓடி போட்டும். தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு ஜெயம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிற அந்தகாரத்தின் போராட்டங்கள் ஓடி போட்டு, சிந்தனையை போட்டு தூண்டுகிறது, உணர்ச்சிகளை போட்டு தூண்டுகிறது, தீர்மானங்கள்ல கை வைத்து அதை குழப்புகிறது. இந்த போல்லாத ஆவிகளுடைய சகல கிரியைகளும் சிந்தனைகளை விட்டு ஓடுவதாக, உணர்ச்சிகளை விட்டு ஓடுவதாக, தீர்மானம் எடுக்கிற இடங்களை விட்டு ஓடுவதாக. என் இயேசு ஜெயம் தருகிறம், இயேசு ஜெயம் தருகிறம். ரத்தத்தால் ஜெயம், சாட்சியின் வசனத்தால் ஜெயம். ஹல்லேலூயா. அவங்க வசனத்தை சொல்லும் பொழுது ஓடியே போகிறார். இயேசு வசனங்களை சொல்லும் பொழுது பிசாசு ஓடி போனானே. ஜெயம் எடுக்க கிருபை தாங்க. எல்லாருக்கும் இந்த ஜெயத்தை தாங்க, எல்லாருக்கும் ஜெயத்தை தாங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் மறுபடியும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம்பித ஆனதல் ஆனந்தமே என் ஜபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம்பித ஆனதல் ஆனந்தமே ஏறெடுப்போம் நம் இதயம் அதை ஏறெடுப்போம் நம் இதயம் அதை இன்று மாறாமல் பாதில் தாரும் மன்னனிடம் பாதில் தாரும் மன்னனிடம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவேன் அல்லேலூயா நாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம் ஹல்லேலூயா 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 பரலோக பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் மகத்துவமான தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஓ எல்ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஏலி எலியோ நமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 உன்னதமான தேவனே உமக்கு சோதரம் 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 எலோகீம் உமக்கு சோதரம் 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 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு சோதரம் 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 ஓ வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவே உமக்கு சோதரம் 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 உலகத்தை ஜெயித்த இயேசுவே உமக்கு சோதரம் 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 ஹல்லேலூயா 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 மாம்சத்தை ஜெயித்தவரே உமக்கு சோதரம் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே இந்த காலத்திலே பயங்கரமாக மனுக்குலத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஒன்றுமில்லாமல் அகன்று போகும்படி எங்கள் தேவனுடைய திருப்பாதத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா தேவனை எல்லாமுடைய ஆதீனத்தில் இருக்கிறதப்பா சர்வத்தின் மேல் ஆளுகை உள்ள எங்கள் தேவாதி தேவனே மனுக்குல செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வந்த தவறுகளை பொறுத்தருளி ஆண்டவரே நல்ல உணர்வை கொடுத்து இந்நாட்களிலே அப்பா இந்த பயங்கரத்தை தடுத்து நிறுத்தி தரும்படியா தேவ சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா பாவங்களை மன்னிக்கிற தேவனே ஓ பாவங்களில் ஆண்டவரே செய்து மனிதன் தேவ கோபத்தை பெற்றுக் கொள்ளுகிற வேளையிலும் கூட ஊடாக இரக்கத்தை கட்டளையிட்டு அந்த உத்தரவத்தின் நாட்களை குறைக்கிற தேவனே எங்களுக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறோம் இந்த தலைமுறைக்கு ஆண்டவர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஓ உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்கள் மேல் ஆண்டவருடைய ஒரு கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம் அவருடைய பாவங்கள் ஆண்டவரே மன்னிக்கப்படத்தக்கதாய் அவருடைய உள்ளங்கள் தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா இந்த நாட்களில் உலக நாடுகளில் எல்லாம் பயங்கரமான பாவங்கள் பெருகி வருகிறதப்பா ஆண்டவர் விரும்பாத ஆண்டவருடைய நாசியிலே கோபத்தை ஏற்றுகிற பயங்கர கொடிய பாவங்கள் அசுத்த பாவங்கள் அவலட்சணமான நடக்கைகள் இயேசுவே இவைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னிக்கணுமே ஒரு விசை மன்னிக்கணுமே ஒரு கிருபை இறங்கணுமே அதை செய்கிற மக்களுக்கு ஒரு உணர்வோ ஒரு மனம் திரும்புதலோ சீர்திருத்தமும் உண்டாக வேண்டுமே அப்பா இயேசுவே அதிகாரம் கையில் கிடைத்த உடனே மத விஷயத்திலே மற்றவர்களை அழிக்க நினைக்கிறது சாதி விஷயத்திலே மற்றவர்களை அழிக்க நினைக்கிறது இனவரி மொழிவரி இப்படிப்பட்டவர்களாக ஆண்டவரே வந்து போன பயங்கரங்கள் பாவம் செயல்கள் அக்கிரம செயல்கள் அநியாய செயல்கள் எல்லாவற்றையும் பொறுத்தருளணுமே அப்பா ஆண்டவர் அவர்கள் திருந்தும்படியாக ஒரு தேவ பயத்தை உள்ள உள்ளங்களில் கொடுக்கணும்
நம்மை ஆண்டவரே தங்களுடைய ஜாதி தங்களுடைய வெறிகள் தங்களை காப்பாற்றாது என்று சொல்லுகிற அறிவு ஞானம் அந்த மக்களுக்குள் வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். நாதா கர்த்தருடைய வல்லமை ஜனத்தை சந்திக்கிற வல்லமை ஜனத்தினுக்கு உள்ளே மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேரை கண்ணீர் விட வைத்தார்களே, எத்தனையோ பேர் பெருமூச்சுகளுக்குள்ளே கண்ணீர்களுக்குள்ளே வேதனைகளுக்குள்ளே ஆக்கினார்களே, எத்தனையோட வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் மடிந்து போயிட்டு வீணாய் ரத்தம் சிந்துதல்கள் கொலைபாதகங்கள் பலாத்காரங்கள் எத்தனை எத்தனை பயங்கரங்கள். நாதா இயேசுவே மன்னியும் ஆண்டவரே, இயேசுவே மன்னியும் ஆண்டவரே என் தேவன் இறங்கும் என்று கெஞ்சுகிறோம். இந்த மக்களுக்குள் எல்லாம் ஒரு உணர்வு வரட்டும், இந்த மக்களுக்குள் எல்லாம் ஒரு தேவ பயம் வரட்டும், இனி நான் ஒழுங்காய் வாழுவேன் சொல்லுகிற தீர்மானங்கள் வரட்டும், இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். பூமி எங்கும் உள்ளவர்களே இயேசுவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஓ எங்கள் அனைவருக்காய் உயர்த்தப்பட்ட சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஒரே இரட்சக உலக இரட்சக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ மக்களாகிய நாங்களோ இன்னும் அதிக உணர்வடைந்து இன்னும் அதிகமாய் தேவ பயத்தினால் நிரப்பப்பட்டு தேவ பக்தியினால் நிரப்பப்பட்டு வசனத்தின் அறிவினால் நிரப்பப்பட்டு விசுவாசத்தால் நிரப்பப்பட்டு பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்டு தேவ ஆவியினாலும் தேவ ஆவியின் கிருபை வரங்களாலும் நிரப்பப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை செய்யணுமே, நல்ல ரட்சிப்பை காத்துக் கொள்ளணுமே, சாட்சியின் வசனங்கள் வாயில வரணுமே. என் தேவன் எங்களையும் உயிர்ப்பியும் ஐயா, எங்களுக்குள்ள பலத்த கிரியைகளை நடப்பியும் ஐயா, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக கர்த்தருக்கு சாட்சிகளாக நிற்கத்தக்கதாக சாசாரவன் தோற்றோடி போகத்தக்கதாக உலகம் மாம்சம் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக ஷயம் கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இந்நாட்களிலும் பலவிதமான பாடுகளுக்குள்ளே உபத்திரவங்களுக்குள்ளே வேதனைகளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சந்தி, ஒவ்வொருவரையும் சந்தி, ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தாரும், ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும் அப்பா, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளை கிருபையாய் தாரும் அப்பா. ஓ நீர் போஷிக்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன். இவ்வளவு பேர் ஆண்டவரே பொருளாதார சிக்கல்னாலே மிகுந்த வேதனைகளோடு இருக்கிறார்கள் அப்பா, கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. சீக்கிரமாக இந்த கட்டுகள் இந்த அடைக்கப்பட்ட அனுபவங்கள் மாறும்படியாய் அற்புதமான கிரியை செய்யணுமே, தேவனுடைய கிருபை உண்டாகணுமே. இயேசுவே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. தமிழ்நாட்டிலே தேவனுடைய இரக்கம் உண்டாகட்டும், பொல்லாத கொள்ளை நோய் முற்றிலும் நிறுத்தப்படட்டும், எங்கள் தேசத்திலே இந்த பொல்லாத கொள்ளை நோய் முழுவதும் நிறுத்தப்படட்டும், இந்தியா தேசத்திலே தேவனுடைய கிருபை வெளிப்படுவதாக. உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் நினைக்கிறோம் ஆண்டவரே, மிகுந்த வேதனையோடு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற அமெரிக்கா தேசத்துக்காக, ஸ்பெயின் நாட்டுக்காக, ஜெர்மனிக்காக, பிரான்சுக்காக, இத்தாலிக்காக, சீனாவுக்காக, ஈரானுக்காக, இங்கிலாந்துக்காக ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். எல்லா இடங்களிலும் தேவனுடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இந்த கொள்ளை நோய் நின்று போகும்படி ஜெபிக்கிறோம். இந்தியாவின் மகாராஷ்டிராவிலே, டெல்லியிலே, தமிழ்நாட்டிலே அப்பா கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய கிரியை உலகம் முழுவதும் வெளிப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒரு முற்றிலும் வேறுபட்ட நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இயேசுவை எல்லாருக்கும் ஒரு உணர்வு உண்டாக இன்னும் சமயமும் சந்தர்ப்பங்களும் மக்களுக்கு அருளப்பட தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கின்ற ஆண்டவரே, எந்த வேளையிலும் இந்த ஆண்டு செய்தியை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். உலக மாம்சம் பிசாசை ஜெயித்தவர்களாக, இந்நாட்களிலும் இந்த சகல சூழ்நிலைகளில் ஜெயம் பெற்றவர்களாக, எங்கள் பூமிக்குரிய கூடாரங்கள், எங்கள் வசிப்பிடங்கள் ஆகிய வீடுகள் ஆகிய கூடாரங்களை அண்மையின் வாத எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி காத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் கிருபை உண்டாவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துவலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த உலகத்தில் இந்த தலைமுறையில் வாழுகிற அனைத்து மனிதர்களோடும் இருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, சுகமாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.